இல்லை சார், பிம்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நாலு பேரோட இல்லை, ரைட்டு, அவங்க வந்து சேர்ந்துட்டா மட்டும் கிளுகிழு திரும்பாக்கும் கட்சி கேட்குறாங்கல்ல, நியாயம்தான். ஆனால் அது ஏற்படுத்துகிற கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, பிரிஞ்சு கிடக்குறாங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு பிரபலமாக போய் அப்படின்னு நிறைஞ்சு நிற்குது. முக்குளத்தூர் உங்களை விட்டு போயிட்டா போயாச்சு. திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார், தென்காசி ஆதாரம் சார். முக்குளத்தூர் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அண்ணா திமுகவுக்கு காலங்காலமாக வாக்களித்தவர்கள். அவங்களை மீட்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிம்பத்தை முதல்ல மீட்டெடுக்கணும். ஒற்றுமையாக தான் இருக்குன்னு கட்சி சொன்னால் அண்ணாதிமுககாரம் மட்டும் சந்தோஷப்பட மாட்டான், மக்களும் கவனிக்காரன். ஏன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஒன்றாயிட்டாங்களாம்ல. கிராமங்களில் பேசுகிற வார்த்தையை நான் காதால் கேட்குறவன், கேட்டுக்கிட்டு இருக்கிறவன், அதைத்தான் நான் கன்வே பண்ணுறேன். சரிதானா? அந்த புரிதலுக்கு அவர் வந்து அந்த திசையில் பயணிக்கணும்னு நம்ம சொல்கிற போராட்டங்களை வலுப்படுத்தணும். அப்போ அண்ணாமலை மாதிரி 1000 நபர்கள் வந்தாலும் அண்ணாதிமுகத்தை பற்றி கவலைப்படணும் அவசியம் கிடையாது சார். இந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம குரலை இவங்க ஒழிக்கிறாங்க. சொத்து வரி உயர்த்துறதுக்கு இதை மாநிலம் முழுக்க கொண்டு போகணும். இன்னைக்கு இங்கே ஆரம்பிக்கிற சொத்து வரி உயர்வு திமுக சும்மா இருக்காது. இங்கே கவர்மெண்ட் இருக்காங்களா, இட்டு கோயம்புத்தூர்ல ஏற்றுறாமா, மதுரையில் ஏற்றுவாங்க. அந்த மக்களை தயார்படுத்தணும், அடுத்து உங்கள் மாநகராட்சி தான் போய் சொல்லணும் சார். சொன்னாரா? அதை தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்களா, இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த இழந்த 10% 2% திருப்பி கொண்டு வர முடியும்.